கஷ்டப்பட்டு செய்த வெள்ளாமை வீடு வந்து சேரவில்லை. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கர் பரப்பளவு குறுவை சாகுபடி என்ன ஆனது? காணலாம் சிறப்பு செய்தியாக. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக சுதந்திர வரலாற்றில் முதன்முறையாக மேட்டூர் அணை மே மாதம் திறக்கப்பட்டது. இதனால் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மிகுந்த ஆர்வத்துடன் குறுவை சாகுபடி செய்தனர். ஒருபுறம் அரசும் இலவசமாக உரத்தொகுப்பு அறிவித்து உரங்களை வழங்கியது. அதை போலவே தேவையான விதை நெல்லையும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கியது. ஆனால் இவையெல்லாம் வீணாவது போல் கடந்த ஒரு மாதமாக திருவாரூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையால் மாவட்டம் முழுவதும் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை சாகுபடி மழைநீரில் சூழ்ந்து முளைவிட தொடங்கிவிட்டன. எல்லாருமே ஏக்கருக்கு 40,000 50,000 கடன் பட்டு தான் செஞ்சுருக்கிறாங்க. யாரும் கையில் இருந்து போட்டு செய்யல. எல்லாம் கடனை உடனே வாங்கி செஞ்சுருக்கிறதுனால கவர்மெண்ட்டில் இதை ஏதாவது ஒரு நிதி உதவி பண்ணணும். பண்ணினா தான் அடுத்து சாகுபடி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா இதோட விவசாயத்தை விட்டுட வேண்டியதான் ஏழைங்கள்லாம். ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் கடன் வாங்கி நகைகளை அடகு வைத்து செலவு செய்து குறுவை சாகுபடி செய்த நிலையில் தற்போதைய நிலையை பார்த்தால் ஒரு பிடி நெல்மணிகள் கூட அறுக்க முடியாத அளவுக்கு நெல்மணிகள் வீணாகி வருவதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். இந்த நிலைக்கு காரணம் கடந்த 18 ஆண்டுகளாக பாசன வடிகால்கள் தூர் வாரப்படாததே என குற்றம் சாட்டுகின்றனர். அந்த வாய்க்கால் தூர் வாரவே படல. 18 வருஷம் ஆகுது தூர் வரல. நாங்களாம் விவசாயம் சேர்ந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் வடினு வடினு அவங்கவுங்களுக்கு நேராக அடைச்சி அடைச்சிக்கிட்டு அவங்கவுங்க மம்முட்டி போட்டு வெட்டி வடிச்சு வடிய வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் பொழைச்சவங்க பொழைச்சவங்க போனவங்க போனவங்க வந்தவங்க வந்தவங்க நாங்கள் சாவடி பண்ணி 18 வருஷமாக இப்படி தான் எங்களுக்கு போயிட்டுருக்கு. அரசாங்கம் பார்த்து எங்களோட நஷ்டத்தையும் ஈடுகட்டி எங்களுக்கு வாய்க்காலையும் தூர் வாரி கொடுத்து கவலை இல்லாமல் நாங்கள் சாவடி பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடை பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு காப்பீடு இல்லை என அரசு தெரிவித்து விட்டது. எனினும் விவசாயிகளுக்கு சற்று நிம்மதி அளிக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்காலிக நடவடிக்கை என்றாலும் மழைக்காலங்களில் இந்த நிலை தொடராமல் இருக்க பாசன கால்வாய்களை தூர்வார வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கின்றனர் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் செய்தியாளர் மாதவன் குருநாதன்.